ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம மாதாருங்கிற ஒரு ஆப்பை பற்றி பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஆதார் சீரீஸ் ஒரு ஆப் பற்றி போட்டிருந்தேன், ஆதார் சீரீஸை பற்றி போட்டிருந்தேன். இப்போ மாதாருங்கிற ஆப், அதாவது அந்த ஆப்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஆதார் சர்வீஸ் எல்லாமே இருக்கும், ஏ டு ஜெட் எல்லா சர்வீஸுமே இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா பயோமெட்ரிக் லாக் அண்ட் அன்லாக், அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பயோமெட்ரிக் தான் எல்லா இடத்துலையுமே வந்துருச்சு. நீங்கள் ஒரு சிம் கார்டு வாங்குறதுலேருந்து, ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் லேண்ட் பண்ணுறதுலேருந்து, எல்லாமே உங்கள் கைரேகை வச்சால் மட்டும்தான் எல்லாமே ஏற்றுக்கும். அந்த லெவல் வந்துருச்சு. அப்படியேப்பட்ட நம்மளோட கைரேகை சேஃப்டி இல்லாமல் ஓப்பனாகவே எப்பயுமே இருக்குது. ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேளுங்களே. இப்போ நம்ம ஐடி ரிட்டர்ன் பண்ணுறோம், ஒரு குறிப்பிட்ட டர்ன் ஓவருக்கு மேலே போச்சுன்னா ஐடி வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் சிக்னேச்சர்னு சொல்லி பண்ண சொல்கிறாங்க. அந்த டிஜிட்டல் சிக்னேச்சர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆடிட்டர் கிட்ட வந்து ஒரு பென்ட்ரைவர் மாதிரி வச்சுருப்பாங்க, அதில் எப்பயுமே இருக்கும். அந்த பென்ட்ரைவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு வேலிடிட்டி செல்லுபடி ஆகும். அந்த மாதிரி டிஜிட்டல் சிக்னேச்சர் இருக்குது. அது ஐடி ரிட்டர்ன் மட்டும் இல்லாமல் நம்ம கவர்மெண்ட் சேவைகளுக்கு தேவையான அத்தனை சர்வீஸுக்குமே அந்த டிஜிட்டல் சிக்னேச்சர் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம ஆதார் கார்டு போட்டு நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் வச்சோம்னா அந்த டிஜிட்டல் சிக்னேச்சர் வந்து பதிவாகிக்கும். அதுதான் நமக்கு மாதார் ஆப்பில் எப்படி லாக் பண்ணுறது, அன்லாக் பண்ணுறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ப்ளே ஸ்டோரில் போய் மாதார்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணியிருந்தால் இன்ஸ்டால் பண்ண சொல்லி கேட்கும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், அதனால் ஓப்பன் பண்ணுறேன். லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் அந்த இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி தான் அந்த ஆப்பில் இருக்கும். மேலே ரிஜிஸ்டர் மை ஆதார்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ண சொல்லி கேட்கும். பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணுங்கள், ஒரு தடவை போடுங்க. கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் சொல்லி கேட்கும். கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஆதார் நம்பரை டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டுன்னு சொல்லி கேட்கும். நெக்ஸ்ட் கொடுங்க. உங்கள் ரிஜிஸ்டர் ஆதார் மொபைல் நம்பருக்கு ஓடிபி எஸ்எம்எஸ் வரும், ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு வரும். அந்த நம்பர் ஓடிபி எஸ்எம்எஸ் வந்தவுடனே அந்த நம்பரை பதிவு பண்ணுங்கள். பதிவு பண்ணதுக்கப்புறம் வெரிஃபை பண்ண சொல்லி கேட்கும். வெரிஃபை கொடுத்தீங்கன்னா லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் உங்களோட ஆதார் டீட்டெயில்ஸ் ஃபோட்டோவோட அந்த ஆதார் கார்டு உங்களுக்கு விசிபிள் ஆயிரும். அதுக்கப்புறம் அங்கே ஆப்ஷன்ஸ் இருக்கும், செட் ஆதார், லாக் ஆதார், அன்லாக்னு இருக்கும். அந்த லாக் அன்லாக் பயோமெட்ரிக்ஸை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்கள் பயோமெட்ரிக்ஸை நீங்கள் லாக் பண்ண போகிறீங்க. லாக் பயோமெட்ரிக்னு இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். மறுபடியும் உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஓடிபி எஸ்எம்எஸ் வரும். வந்தவுடனே அந்த ஓடிபி எஸ்எம்எஸ்ஸை டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணதுக்கப்புறம் வெரிஃபை கொடுங்க. வெரிஃபை கொடுத்ததுக்கப்புறம் லோட் ஆக ஆரம்பிக்கும். லோட் ஆனதுக்கப்புறம் உங்கள் பயோமெட்ரிக் லாக் ஆயிரும். லோட் ஆகிட்டுருக்கு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பயோமெட்ரிக் லாக்குடுன்னு சொல்லி உங்களுக்கு டிஸ்பிளேயில் காமிக்கும். இப்படி தான் உங்கள் பயோமெட்ரிக்கை நீங்கள் லாக் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு இது 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் மேலே அந்த மெயின் இன்டர்ஃபேஸுக்கு வந்தீங்கனாலும் அந்த இடத்துல உங்களுக்கு பயோமெட்ரிக் இது மாதிரி சொல்லி ரெட் சிம்பிளில் லாக்குடுன்னு வந்துடும். இந்த மாதிரி உங்கள் பயோமெட்ரிக் நீங்கள் லாக் பண்ணி வைக்கிறதுனால உங்களுக்கு உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ரொம்ப சேஃப்டியாகவும் இருக்கும். எல்லா நேரத்துலையும் நம்ம ஃபிங்கர் பிரிண்ட்டை ஓப்பன்லேயே இருக்கிறது மாதிரி லாக் பண்ணி வைக்கிறதுனால நீங்கள் அன்லாக் பண்ணால் மட்டும்தான் ஃபிங்கர் பிரிண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். எந்த ஒரு சர்வீஸ்க்குனாலும், ஒரு சிம் வாங்குறதா இருந்தாலும் சரி, இப்போ நீங்கள் ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் ஒரு பத்திரமே ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க, உங்கள் பயோமெட்ரிக்கை வைக்கிற மாதிரி இப்போ சிஸ்டம் வந்துருச்சு. உங்கள் பயோமெட்ரிக்கை நீங்கள் அன்லாக் பண்ணால் மட்டும்தான் 10 மினிட்ஸில் அன்லாக் ஆகும். அந்த அன்லாக் பண்ணும் போது நீங்கள் அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சுக்கலாம். இந்த பயோமெட்ரிக்கை எப்படி அன்லாக் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இதே மாதிரி பயோமெட்ரிக் லாக்குடுன்னு சொல்லி இருக்கும். அதை வந்து மறுபடியும் நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா அன்லாக் பயோமெட்ரிக் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் வரும். அன்லாக் பயோமெட்ரி அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லோடிங்காகவும் ஒரு 10 நிமிஷத்துக்கு உங்கள் பயோமெட்ரிக் அன்லாக் ஆகிரும். அன்லாக் ஆக ஆரம்பித்ததுக்கப்புறம் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன சர்வீஸ் யூஸ் பண்ணணுமோ அதை பண்ணிக்கலாம். அந்த 10 நிமிஷத்துக்கு மேலே மறுபடியும் உங்கள் பயோமெட்ரிக் ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிரும். இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக வச்சுக்கலாம். உங்களுக்கு நிரந்தரமாக லாக் வேணாம் அப்படின்னு சொன்னீங்கனாலும் அதே மாதிரி நிரந்தரமாக லாக் எடுத்துக்கலாம். இந்த மெத்தட் வந்து உங்கள் மொபைல்லேயே இருக்குது, நீங்கள் நெட்டில் போய் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இது கண்டிப்பாக 100% நிறைய பேர்த்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்டை சேஃபாக வச்சுக்கணும். இப்போ எல்லாமே ஃபிங்கர் பிரிண்ட் கைரேகையில் தான் வந்துருச்சு. நம்ம ஃபிங்கர் பிரிண்ட்டு ரொம்ப முக்கியமானது, அதனால் அதை ஆதார் நம்பரை போட்டு உடனே நமக்கு ஈஸியாக இது பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறவங்களுக்கு
இந்த சிஸ்டம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் பயோமெட்ரிக்கே நீங்கள் லாக் அண்ட் அன்லாக் உங்கள் கையில் மொபைல்லேருந்தே பண்ணி வச்சுக்கலாம். இது 100% யூஸ்ஃபுல்லான ஆப். எல்லாரோட செல்லில் இருக்கக்கூடிய ஆப் எம்மாதார் ஆப் கண்டிப்பாக எல்லார் செல்லிலையும் இருக்கும். அதோட டவுன்லோட் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க அந்த இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அதிகமாக ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.